11 திட்டங்களின் அடிக்கல் ஆண்டு விழாவுக்கும் முடிவுற்ற திட்டப்பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கவும் சென்னை வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய INS அடையாறு தளத்திற்கு தற்போது ஹெலிகாப்டர் வாயிலாக வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சில நிமிடங்களில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை தரவிருக்கிறார். இதற்காக 5 பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சிறப்பான வரவேற்புக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரிவுகளின் சார்பாக வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விழா நடைபெறக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கம் இருக்கக்கூடிய சாலையில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக தங்களுடைய தலைவரை வரவேற்பதற்கு சாலை இருபுறங்களை குவிந்திருக்கிறார்கள். உற்சாக முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கலைகளின் கண்காட்சியும் இங்கே அரங்கேறுகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கலை கலாச்சார பிரிவு சார்பாக கலை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வழிநெடுகிலும் மேளதாளங்கள் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் ஆயத்தமாகி வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி விழா நடைபெறக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை தரவிருக்கிறார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கவிருக்கிறார். குறிப்பாக சென்னை பெங்களூரு இடையே ஆந்திரா வழியாக ₹14,870 crore மதிப்பில் 262 km தொலைவுக்கு விரைவுச்சாலை அமைப்பு கூட பணியின் 3 கட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அது மட்டுமல்லாது பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்து வரக்கூடிய சென்னை துறைமுகம் மதுரை வாயில் இடையே 21 km ₹5,850 crore ஈரடுக்கு உயர்மட்ட சாலை அமைக்கக்கூடிய பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். நெரலூர் தர்மபுரி இடையே ₹3,870 crore 4 வழிச்சாலை பணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவிருக்கிறார். அது மட்டுமல்லாது ₹220 crore மீன் சுருட்டி சிதம்பரம் இடையே 4 வழிச்சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டவிருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் 5 ரயில் நிலையங்களில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுக்கான அந்த திட்டப்பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். சென்னையை பொறுத்தவரையில் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் மதுரை காட்பாடி கன்னியாகுமரி ஆகிய 5 ரயில் நிலையங்களில் நவீன வசதிகள் 5 ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளுடன் ₹1,800 crore சீரமைக்கப்படவிருக்கின்றன. இதற்கான பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க இருக்கிறார். சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் சென்னை அருகே மப்பேட்டில் 400 crore பன் மாதிரி போக்குவரத்து பூங்கா அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அமைக்கப்படவிருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டங்கள் உட்பட மொத்தம் ₹28,500 crore மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவிருக்கிறார். அது மட்டுமல்லாது ₹2,900 crore மதிப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அதாவது பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய 5 திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது மதுரை தேனி இடையே ₹500 crore மேம்படுத்தப்பட்ட அகல ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ₹590 crore 3 புறநகர் ரயில் பாதைக்கும் அந்த பாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த பாதை பணிகள் முடிவெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் இங்கிருந்து காணொலி காட்சி வாயிலாக அந்த பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். சென்னை எண்ணூர் மற்றும் செங்கல்பட்டு இடையே ₹850 crore 115 km நீளத்துக்கான இயற்கை எரிவாயு குழாய் திட்ட பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அது மட்டுமல்லாது திருவள்ளூர் பெங்களூரு இடையே 271 km தொலைவில் ₹910 crore இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இது மட்டுமல்லாது பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் குறைந்த செலவில் வீடு கட்டும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை பட்டினப்பாக்கம் கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் ₹116 crore கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1152 வீடுகளையும் பயனாளிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கவிருக்கிறார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளவிருக்கிறார். அது மட்டுமல்லாது ஆளுநர் ஆர் என் ரவியும் கலந்து கொள்ளவிருக்கிறார். இது தவிர மத்திய இணையமைச்சர் என் முருகன் மத்திய அமைச்சர்கள் அஸ்வின் வைஷ்ணவ் உள்ளிட்ட மிக முக்கிய அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பல்வேறு முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய அதிகாரிகள் நீதியரசர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். அரங்கத்தில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பிலும் முக்கிய நிர்வாகிகளுக்கு அரங்கத்தில் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது விழா நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை வருகிறார். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் மோடியும் இங்கு வரவிருக்கிறார். மோடியை வரவேற்பதற்கு அரங்கத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் மோடி படம் அடங்கிய பதாகைகளுடனும் மோடியை வரவேற்கக்கூடிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் உற்சாகமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்களில் மோடி இங்கு வந்தவுடன் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது.
முன்னதாக ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச இருக்கிறார்கள். அதன் பிறகு மோடி திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றவிருக்கிறார். இறுதியாக தலைமைச் செயலாளர் இறையன்பு நன்றியுரை வந்து இருக்கிறார். இது தொடர்ந்து மோடி இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் ஐஎன்எஸ் அடையார் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் விமான நிலையம் புறப்பட்டு சென்று பின் அங்கிருந்து டெல்லி செல்வதாக பயணத்திட்டம் மறுக்கப்பட்டிருக்கிறது.